சாலை விபத்தில் பாதிக்கப்பட்டு நடக்க முடியாமல் இருக்கும் தாயாரை கோரிக்கை மனு அளிப்பதற்காக ஆம்புலன்ஸில் வந்த மகளை நாகை மாவட்ட ஆட்சியர் வர்கீஸ் தானே நேரில் சென்று விசாரித்து உதவி வழங்குவதாக உறுதியளித்தார். ஒரு வீல் சேர் வேணும்னு சொல்றாங்க, அது கண்டிப்பா நாங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறோம். சரியா, உங்களால ஓட்ட முடியும்ல? கைக்கு பரவாயில்ல. இந்த வருஷமே இந்த அடுத்த இன்டர்வியூ நடக்க போவாமா? திருமருகல் அடுத்துள்ள கொட்டாரக்குடியைச் சேர்ந்தவர்கள் விஜயகுமார் செல்வராணி தம்பதி. இவர்களுக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் உள்ளனர். கடந்த வருடம் சாலை விபத்தில் விஜயகுமார் உயிரிழந்த நிலையில் அவரது மனைவி செல்வராணி முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்டு நடக்க முடியாமல் படுத்த படுக்கையாக உள்ளார். அவரது மகளான டிகிரி படித்த செல்வப்பிரியாவிற்கு இரண்டு கால்களிலும் பலத்த காயம் ஏற்பட்டு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தன்னுடைய தாயாருக்கு மூன்று சக்கர அமரும் பேட்டரி நாற்காலி வழங்க வேண்டி கோரிக்கை மனு அளிக்க தாயாருடன் செல்வப்பிரியா தனியார் ஆம்புலன்ஸில் வந்திருந்தார். இதை அறிந்த மாவட்ட ஆட்சியர் வர்கீஸ் ஆம்புலன்ஸுக்கே நேரடியாக சென்று அவர்களுக்கு ஆறுதல் கூறியதுடன் உதவி வழங்குவதாக உறுதியளித்தார். ஒரு வீல் சேர் வேணும்னு சொல்றாங்க, அது கண்டிப்பா நாங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறோம். சரியா, உங்களால ஓட்ட முடியும்ல? கைக்கு பரவாயில்ல. இந்த வருஷமே இந்த அடுத்த இன்டர்வியூ நடக்க போவாமா? அப்ப அதில் உங்களுக்கு கண்டிப்பா கொடுத்துருவாங்க.